ஸோ கைஸ் லியா படத்தோட பிஸ்னஸ் பற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கிடச்சிருக்கு. இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா 400 கோடி ஏன் கிராஸ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். லியோ படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். பட் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்தோம்னா இன்னும் வந்து லலித் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் அது கூட முயற்சி பண்ண போகிறாரு, கூடி சீக்கிரமாக அது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நார்த் சைடு பார்த்தோம்னா படத்தை ப்ரொமோட் பண்ணுற வேலைகள் அவர் இறங்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் படி பார்த்தோம்னா பிஸ்னஸை எந்த அளவுக்கு ஹை லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி லலித் அவர்கள் ஒரு பிளான் வச்சிருக்காராமா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம்னா லியோ படத்தோட கேரளா பிஸ்னஸ். கேரளாவில் லியோ படத்தோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 crores வரைக்கும் வாங்கிருக்கு. அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தயாராக இருக்காங்களாம். ஆனால் லலித் அவர்கள் பார்த்தோம்னா இன்னுமே அது கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கேரளாவில் லியோ பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்டாக 15 கோடிக்கும் கம்மியாக வந்து நடக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 15 கோடிக்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லையாமா. அந்தளவுக்கு லியோ படத்தோட பிஸ்னஸ் வந்து கேரளாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வாரிசு படம் கூட பார்த்தோம்னா கேரளாவில் வந்து 7 கோடிக்கு தான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லியோ படத்துக்கு தான் ஹை லெவலில் பிஸ்னஸ் ஆக போகுது. கேரளாவை பொறுத்த வரைக்குமே தளபதி ஃபேன்ஸ் அங்கே வேற ரகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கேரளாவில் பார்த்தோம்னா எப்பவுமே தளபதியோட படங்கள் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணும். பட் வாரிசு பார்த்தோம்னா சரியாக போகல அப்படிங்கிற டாக்ஸ் அந்த சைடு இருக்கதா செய்யுது. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக லியோ படம் அமையப்போகுது. அதனால் பிஸ்னஸும் பார்த்தோம்னா வேறு மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஒருத்தான ஒரு படமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த அளவுக்கு அதிகமான பிஸ்னஸ் வந்து லலித் அவர்கள் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தியேட்ரிக்கல் ரைட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் பார்த்தோம்னா படத்தோட ரிலீஸ் வேலைகள் நடக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வாரிசு பார்த்தோம்னா 70 கோடிக்கு பண்ணியிருந்தார். இப்போ லியோ அப்படிங்கும் போது மிகப்பெரிய பேனடிய படம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா 100 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுவார். இப்படி பண்ணார் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியோ படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே பார்த்தோம்னா வேறு மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.